மானிட மகன் தமது மகிமையில் வரும்போது தூதர்கள் எல்லோரும் அவருடன் வருவார்கள். அவர் பரலோக மகிமையுடன் தமது அரியணையில் அமர்ந்திருப்பார். எல்லா ஜனத்தாரும் அவருக்கு முன். மேய்ப்பன் ஒருவன் வெள்ளாடுகளிலிருந்து செம்மறியாடுகளை பிரிப்பது போல் மக்களையும் அவர் ஒருவரிலிருந்து ஒருவரை வேறு பிரிப்பார். அவர் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்துவார், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது அரசர் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், உங்கள் அரசை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அரசு. ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், அப்பொழுது எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் அழைத்தீர்கள். நான் உடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு உடை கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், நீங்கள் என்னை பராமரித்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், அப்பொழுது என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்வார். அப்பொழுது நீதிமான்கள் அவரிடம், ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவு கொடுத்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு குடிக்க கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு எங்கள் வீட்டிற்குள் அழைத்தோம், அல்லது உடையில்லாதவராக கண்டு உடை கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராக கண்டோம், அல்லது உம்மை சிறையில் வந்து பார்த்தோம் என்பார்கள். அதற்கு அரசர், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். எனது சகோதரரில் மிகச் சிறியவர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று பதிலளித்தார். பின்பு அவர் தமது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய நெருப்புக்குள் போங்கள் என்று சொல்வார். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க கொடுக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்குள் அழைக்கவில்லை. நான் உடையில்லாதவனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உடை கொடுக்கவில்லை. நான் வியாதியாயும் சிறையிலும் இருந்தேன், நீங்கள் என்னை பராமரிக்கவில்லை என்று சொல்வார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் கண்டோம்? எப்பொழுது நாங்கள் உம்மை அந்நியராகவும் உடையில்லாதவராகவும் கண்டோம்? எப்பொழுது நாங்கள் உம்மை வியாதியுள்ளவராகவும் சிறையில் இருப்பவராகவும் கண்டோம்? எப்பொழுது நாங்கள் உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் என்னத்தை செய்யாமல் விட்டீர்களோ அதை எனக்கே செய்யாமல் விட்டீர்கள் என்பார். அப்பொழுது அவர்கள் நித்திய தண்டனைக்குள் போவார்கள், ஆனால் நீதிமான்களோ நித்திய வாழ்விற்குள் போவார்கள்.